ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்கிற காரியத்தை அங்கிருந்து சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவராக இயேசு ஜபத்தை குறித்து போதிக்க தொடங்கினார். ஏற்கனவே அவர்கள் ஜபித்திருந்தாலும் சீஷர்கள் அவரோடு கூட வந்து கேட்டார்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு யோவான் ஸ்நானகன் சொல்லிக் கொடுத்தது போல எங்களுக்கு நீர் போதியும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. பல அநேக வீணான வார்த்தைகள் அலப்புகிறதல்ல ஜபம். உங்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் அவைகளெல்லாம் ஏற்கனவே இவைகளெல்லாம் உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பதில் வரவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆகவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி ஜபிப்பது என்கிற முக்கியமான பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஜபங்களிலே பலவிதமான ஜபங்கள் இருக்கிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். எபேசியர் 6:18 சொல்கிறது, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், சகல விதமான வேண்டுதல்கள் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானால் எத்தனை விதமான ஜபம், ஏராளமான ஜபங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று கூடி ஜபிப்பது, ஒரு மனப்பாட்டின் ஜபம், துதியின் ஜபம், பிறகு பரிந்து பேசுகிற ஜபம், விண்ணப்பத்தின் ஜபம், இப்படி பல விதமான ஜபங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா ஜபங்களும் ஒரே மாதிரி பண்றதல்ல, இப்படி இந்த குறிப்பிட்ட ஜபத்துக்கு இப்படிதான் ஜபிக்க வேண்டும் என்ற சில விதம் வேதத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இதை குறித்து அசட்டை செய்து ஜபிக்க வேண்டிய விதத்தில் ஜபிக்காமல் பெற்றுக்கொள்ளாத நேரத்திலே ஏன் ஆண்டவர் என்ன இந்த நிலைக்கு வைத்திருக்கிறார் என்கிறதான ஒரு தவறான முடிவுக்குள் போய்விடக்கூடாது. இப்பொழுது நாம் எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி ஜபிப்பது, 100% நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் குறிப்பாக இப்பொழுது விண்ணப்பத்தின் ஜபத்தை குறித்து நான் போதிக்கிறேன். இந்த விண்ணப்பத்தின் ஜபத்திலே எப்படி நாம் விண்ணப்பிக்கிற அத்தனை காரியத்தையும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி ஜபிப்பது என்று சொல்லும் பொழுது யோவான் 15:7 இயேசுநாதர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதாவது சிலதல்ல, கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னா 100% நமக்கு கிடைக்குன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எதையாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யோவான் சொல்கிறார் 5:14, தேவனின் சித்தத்தின்படி ஜெபித்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தால் கேட்டுக்கொண்டவைகளை கையில வர்றதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நிச்சயம் வந்து விடுகிறது. அப்ப இந்த மெத்தட்லாம் பார்க்கணும் பாருங்க. என்னிலும் என் வார்த்தைகள், அந்த சித்தம், இதெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் நமக்கு கொடுக்கப்படுது. ஜபம் பண்றதுக்கு முன்னாடியே யோவான் அங்க சொல்றாரு, அவர் செவி கொடுக்கிறார் நான் அறிந்து கொண்டால் எனக்கு தெரியும், நான் ஜபம் பண்றதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு சில காரியங்களை ஒவ்வொரு படியாக சில வழிமுறைகளை நான் எடுத்து காட்டி வருகிறேன். ஜபம் என்பது ஜபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜபம் தொடங்கியேன். அது எப்படி? வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது ஜபம் ஒரு இன்பமான ஒரு நேரம், விண்ணப்பத்தின் ஜபம். காரணம் என்னவென்றால் அவர் எனக்கு தர விரும்புகிறார் என்பதை நான் முதலாவது காட்டினேன். என்னுடைய விருப்பத்துக்கு மேலே அவர் விரும்புகிறார். ஏனென்றால் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கொடுக்கப்படும், உங்கள் பிதா மகிமைப்படும்படி. அப்போ அவர்களுடைய நாமம் மகிமைப்படுறதுல அவர் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கார். நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் பதிலை பெற்று அந்த பதிலை பெறுறதுனால அவர் நாமம் மகிமைப்படுறதை அவர் ரொம்ப விரும்புகிறார். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளணும், நீங்கள் விரும்புறதுக்கு மேல் அவர் விரும்புகிறார் என்பதை முதல்ல நீங்கள் தெரிந்து. அப்போ நான் ஜபிக்க வர்றதுக்கு முன்னாடியே ஜெபம் தொடங்கிடுது, எனக்குள்ள ஒரு விருப்பம் வருது, தெரியுது நான் விரும்புறதுக்கு மேல் அவர் விரும்புகிறார். ரெண்டாவது காரியமாக உங்களுக்கு போதித்தேன், ஜபிக்கும் பொழுது விண்ணப்பத்தின் ஜபத்தை ஜபம் பண்ணும்போது எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் போதித்தேன். பிறகு மூணாவது காரியமாக நான் உங்களுக்கு சொன்னேன், கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே ஜபம் தொடங்குது. அது என்னன்னா, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகிடுது, அவர் எனக்கு மேலே விரும்புகிறாருன்னு எனக்கு தெரியுது. பிறகு ஜபிக்க தொடங்குறேன், தொடங்கும் போதே நான் எப்படி ஜபிக்கிறேன்னா, கேட்டுக்கொண்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு விசுவாசத்தோட ஜபத்தை நான் தொடங்குறேன். ஜபம் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாருங்க,
ஆமேன் சொல்லி முடிக்கிறோம். பிறகு பார்த்தா பிரச்சனை அங்கேயே இருக்குது, ஒன்றும் மாறாத மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய எண்ணங்கள் சந்தேகத்திலேயோ கவலையிலோ போய்விடாதபடி நம்முடைய எண்ணங்களை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு நான் போதிச்சேன். அடுத்தது நமக்கு விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது, அந்த விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்வது என்று நம்ம பார்த்தோம். ஆறாவது காரியமாக நான் சொன்னேன், நம்முடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் வந்து அதையே உங்களுக்கு முன்பாக நிறுத்தி கண்ணு முன்னாடியே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்தோம். உங்களுக்கு நான் போன வாரம் ரெண்டு வாரமாக நான் போதிச்சோம். சரி, இப்பொழுது ஜபம் பண்ணி முடித்த பிறகு தொடர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுவோம், தொடர்ந்து நன்றி சொல்வேன். திரும்ப சொல்லுங்க, இந்த ஜபத்தில் இந்த தேவனை துதிக்கிறதும் அவருக்கு நன்றி சொல்வதும் இந்த ஜபத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. இது ரெண்டும் ஒன்று இன்டர்லிங்க்கு, இன்டர்சேஞ்சபிள், உள்ளே ஒன்னோடு ஒன்று கோத்துட்டு இருக்குது. ஏன் நான் துதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிலிப்பியர் 4:6 இந்த விண்ணப்பத்து ஜபத்தை குறித்து இங்கே பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. ஜபம் எவ்வளோ ஒரு ஜபம் முக்கியம், ஆனால் ஜபத்தை வந்து ஜபத்தில் விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற காரியத்தை நிச்சயமாக உறுதியோடு பெற்றுக்கொண்டோம் என்ற உறுதியோடு ஜபிப்பது எவ்வளோ அவசியமாக இருக்கு. பிறகு நம்ம ஜபம் பண்ணி முடித்த பிறகு ஆமேன் போட்டு அப்படியே முடிஞ்சு அப்படியே களைச்சி போய் தப்பு தப்பாக பேசக்கூடாது பாருங்க. இப்போ அந்த காரியத்தை குறித்து பிலிப்பர் எழுந்த புத்தகத்தில் 4:6 எப்படி அந்த ஜபத்தை குறித்து சொல்றார் பாருங்க. ஒன்றை குறித்தும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுவோம், எப்படி ஜபத்தை தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம். அப்போ ஜபத்தில் ஜபம் பண்ணி முடித்த பிறகு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஜபம் பண்ணும் போதே ஸ்தோத்திரம் பண்றேன், ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு நான் ஸ்தோத்திரத்தை விடுறதில்லை, ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னா, உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஜபம் பண்ணி முடித்த பிறகு ஆமேன் போட்டாலும் என்னுடைய கண்ணு முன்பாக சூழ்நிலைகள் மாறாமல் இருந்தாலும் நான் என்ன பண்றேன், தேவனுடைய வாக்கு தத்தத்தை என் கண்மடி நிறுத்திக்கிறேன். ஆபிரகாமுடைய நிலையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். சில சூழ்நிலைகள் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு அருமையான காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதை எடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் முக்கியமாக ஆபிரகாமுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காட்டினேன். அவனுடைய சரீரம் செத்து போயிருக்குது, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பிரச்சனையை பார்க்காம அவருடைய வாக்கு தத்தத்தையே கண்ணு முன்னாடி நிறுத்துறதுக்கு கதை சொல்றாரு, கூடாரத்தொட்டு வெளியே வா, உன் கண்ணை ஏறெடுத்து பார். நல்லா கவனிக்கணும் பாருங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையே நீங்க பாத்தீங்கன்னா, உங்க ஜபத்துல சந்தேகம் வந்துடுது, நீங்க அப்புறமா ஜபிக்கதை நிறுத்திடுறீங்க, உங்களுக்கு சோர்வு உண்டாயிடுது, வராது என்ற ஒரு முடிவை நீங்க பண்ணிடுறீங்க. ஆனா அது என்ன விதமான நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் ஜபத்துக்கு நீங்கள் 100% பதில பெறணும்னா, நீங்க உங்க கண்ணு முன்னாடியே நிறுத்திட்டு என்ன பண்ணணும், கர்த்தரை நான் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், கவலைப்பட மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப முக்கியங்க. திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றதுனா, கவலைப்படுற மாதிரி இருக்குது, அதனால தான் கவலைப்படாதுன்னு சொல்றேன். இப்போ வேதத்துக்கு உங்களை பத்தி தெரியலையா, என்னை பத்தி கர்த்தருக்கு புரியலையா, என்னுடைய உணர்ச்சி அவருக்கு தெரியாதா? தெரியுது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, உணர்ச்சியின்படி வாழாத. இன்னைக்கு நீ கவலைப்படுவதற்கு வேலிட் ரீசன் இருக்கலாங்க, காரணம் இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா, நீ உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ, சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியுடைய நிலையோ, அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட சில காரியங்களையோ, பண நெருக்கடியோ, எந்த சூழ்நிலையோ அதை கண்ணு முன்னாடி நீங்க நிறுத்துறீங்கன்னா, உங்களுக்கு மன உளைச்சல், பயம், கவலை, ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, தூக்கம் இல்லை, மன உளைச்சல் ஏற்பட்டு போயிடுது. பிறகு சந்தேகம் வந்துடுது. வேதம் சொல்லுது, சந்தேகமான ஒரு மனுஷன், அவனை குறித்து வேதம் சொல்ற, அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்துல எதையாவது பெறலான்னு கூட, பெற்றுக்கொள்ளலாம் கூட நினைச்சு கூட பார்க்காதுன்னு சொல்லுது. அப்போ சந்தேகம் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் கண்ணு முன்னாடி பிரச்சனைகள் இருக்குதே, நான் ஜபம் பண்ணி ஆமேன் முடிச்ச உடனே என் கையில் பதில் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க ஜபம் பண்றீங்க, உங்களுடைய பண தேவைகள் இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அடுத்த வாரம் நீங்கள் கட்டணும், ஒரு 50,000 தேவைப்படுது, கர்த்தாவே தாங்கன்னு சொன்ன உடனே தேவ தூதன் அப்படியே பைலேட் வந்து ஒரு 50,000 கையில் கொடுத்துட்டு போனால் என்ன நல்லா இருக்கும், என்ன அப்படி பார்க்குறீங்க, அப்படி வரலையே. அப்படி வராத அந்த காலகட்டங்கள், the duration of time, ஜபித்து அந்த பதிலை பெற்றுக்கொள்கிற அந்த காலகட்டங்களில் தான் நம்முடைய மனசில் ஏற்படுற யுத்தங்கள், மனதில் ஏற்படக்கூடிய சில மன ஐயங்கள்,
வருத்தங்கள், சில விதமான பேட்டில், மனதில யுத்தங்கள் எழும்பும் பொழுது ஜபத்தை நீங்க தொடர்ந்து ஜபித்து பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணனா, நீங்கள் அழுவுறதும் புலம்புறதும் கூப்பாட போறதை நிறுத்திட்டு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கவலைப்படாதீங்க. ஏன் நான் இப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னா, எனக்கு முன்பாய் நான் பதிலை நிறுத்தி இருக்கிறேன். எனக்கு தெரியும் வாக்கு பண்ணினவர், எல்லாம் சொல்லுவோம், வாக்கு பண்ணினவர், திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, நல்லா உள்ள இருந்து சொல்லுங்க. அப்ப கவலைப்படக்கூடாது. ஏன் நான் கவலைப்பட மாட்டேன், அவர் உண்மை உள்ளவர், எல்லாம் சொல்லுவோம், பொய்யே பேச மாட்டார். பக்கத்தில் அதை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, கேளுங்கள் அப்படின்னு சொன்னார்ல, போய் பேசுவாரா? கேளுங்கள் உங்கள் சந்தோஷம், அப்போ கண்டிப்பா அவர் போய் பேச மாட்டார். சரி, மனசை மாத்திக்குவாரா? மனசு மாத்திக்குவாரா? வேதம் சொல்ல மனசை கூட மாத்திக்க மாட்டார். இன்னைக்கு சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது திடீர்னு ப்ராமிஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க, சந்தோஷத்தில் யாருக்கும் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. ரொம்ப கவலையில் திடீர்னு முடிவு எடுத்துடாதீங்க, கண்டிப்பா அந்த முடிவு 100% ஃபெயிலியரா இருக்கும். சிலத்துல ரொம்ப அப்படியே அன்பு பெருகும்போது, நீ கவலையப்படாதமா, என் சைனியே உனக்கு கொடுத்துட்றேன், என்னங்க இது, இப்படிலாம் ஆண்டவர் செய்யறது இல்லை. பாருங்க, உண்மையிலே நீங்க வந்து அப்படியே அவர்கிட்ட ஆண்டவரே செல்லப்பா ஏசப்பா அப்படின்னு கொஞ்சம் உடனே மகளை கவலைப்படாத, எல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன்னாரா? இல்லை இல்லை இல்லைங்க. மை காட் நெவர் மூவ் வித் எமோஷன். நீ காட்டுகிற உன் உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்து அப்படியே ஆண்டவர் அப்படியே நினைக்கிறாங்க, ஆண்டவர் மனதுருகினா, மனதுருகினா கண்ணீர் விட்டாரா? இல்லைங்க இல்லைங்க. அவருடைய மனது உருக்கம் என்ன, நான் ஏதோ என்னுடைய கஷ்டத்தெல்லாம் விவரிச்சு சொன்னவன அப்படியே மனசு உருகி, சரி இப்போ கவலைப்படாத கொடுத்துறேன்றாரா? அவர் ஏற்கனவே நல்லவர், ஏற்கனவே நல்லவர். ஏற்கனவே உங்கள் பதில்கள் சந்திக்கப்பட்டாகிவிட்டது. ஏற்கனவே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து விட்டார். ஏற்கனவே இந்த சிலுவையிலே எனக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் வேதம் சொல்கிறது, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. என்னுடைய சுகம் நான் பெற்றுக்கொள்ளும்படி அதற்கான காரியத்தை என் தேவன் செய்து முடித்து விட்டார். என் தரித்திரத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். எனக்கு விரோதமாயிருந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டு, எனக்கு எதிரிடையாயிருந்த கையெழுத்தை நடுவிருந்து எடுத்து போட்டு, அவன் அதிகாரத்தை பறித்து, எனக்கு தோல்வி இல்லாத வாழ்க்கை கொடுக்கும்படி எனக்காக வெற்றியை ஏற்கனவே சிலுவையிலே என் தேவன் எனக்கு கொடுத்து விட்டார். You can praise God. சில காரியத்தை அவர் கொடுத்துட்டான்னு சொல்லும்போது எப்படி நம்மளால நன்றின்னு சொல்லாமல் இருக்க முடியும் பாருங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய தேவை இருக்குது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வேணும், நான் திடீர்னு வந்து ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டேன்னு வைங்க, நீங்கள் மர கட்ட மாதிரி நிற்க மாட்டீங்களே? கையில் வாங்கிட்டு இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஐயோ ஐயா ரொம்ப நன்றி, உங்கள் கையை காலாக நினச்சிக்கிறேன், என்னென்னமோ சொல்லுவோம் வாயில் வர்றதெல்லாம் சொல்லி, எப்படியோ அவருக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லணும்னு உள்ளே வந்துடுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கான்னு சொல்லும்போது வாயில் நன்றியே வர மாட்டேது, ஏன்னா கண்ணில் பார்க்கல, ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடியே பிரச்சனை நின்றுக்கிட்டே இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, பிரச்சனை கண்ணு முன்னாடி நிறுத்தாமல் நான் சொன்ன வார்த்தையை கண்ணு முன்னாடி நிறுத்தி நீ எப்போவுமே ஸ்தோத்திரம் பண்ணு. பிலிப்பியர் 1:1, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் உடன்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நான் பண்ணுகிற நல்ல கவனிங்க ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் சொல்றாரே, எப்பவுமே சந்தோஷத்தோட உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என் ஜபத்தனை ஏறெடுக்கும் போது உங்களுக்காக உங்களுக்கு இருக்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆனா அவர் பதில பாக்குறார், பதில பார்த்து அதன் மத்தியில அது என்ன நடக்குமோ அதில் தேவன் எப்படிப்பட்டவர், இந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு காரியம் விளங்குகிறது, என் தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென். தானியேலுக்கு எழுதின புத்தகத்தை நாம் படிப்போம். 6:10 ஒரு சம்பவம் இருக்குங்க. தானியேல் ரொம்ப சாமர்த்தியமானவன், அவனுக்கு தேவன் எக்ஸலன்ட் ஸ்பிரிட் கொடுத்திருந்தார், ரொம்ப படிப்பில ரொம்ப சிறந்தவன், ஞானம் உள்ளவன். ஆனால் அவனோட கூட கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு பாருங்க, அரசாங்கத்தில். அவன் வேறு தேசத்தை சார்ந்தவன், ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிறவங்களும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க. இப்போ நாடு விட்டு நாடு வந்து இந்த தேசத்தில் இவன் ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கான், அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவன் பொறுப்பெடுத்து அந்த நாட்டை நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் அவன் இருக்கான் அரசாங்கத்தில். அதனால் மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு, இவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு ஒரு பிளான் பண்ணாங்க. பார்த்தா அவனில் எந்தமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல.
தேவனுடைய காரியம் அல்லாமல் வேறொன்று குற்றம் கண்டுபிடிக்க முடியான்னு சொல்லி ஒரு தந்திரமான ஒரு காரியம் செய்தாங்க. அவங்க ராஜா கிட்ட சொல்றாங்க, இனிமேல் எந்த காரியத்தையும் ஏற தேவன்கிட்டலாம் கேட்கக்கூடாது, உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ணணும், அவங்க உங்ககிட்ட தான் கேட்கணுன்ற ஒரு காலங்களை குறிப்பிட்டு அந்த காலம் வரைக்கும் இப்படி தான் செய்யணும் ஒரு ரூல் போட்டான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளாவது கடவுள் இருக்கணும், ராஜாவா இருந்தா கொஞ்ச நாள் தெய்வமா இருக்கணும்னு ஒரு ஆசை பண்ணிடுச்சு. நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் தெரியுங்களா, தெய்வம்னா போதும், ஐயோ பா இந்த தெய்வமா ஆகணுன்ற ஒரு எண்ணம் உள்ள இருக்குது நிறைய பேருக்கு. அப்ப இந்த ராஜாவுக்கு உள்ளப்பா பரவாயில்லையே, நம்மள தெய்வத்துடைய நிலையில கொண்டு தெய்வமா ஆகிட்டான் உள்ள ஒரு சந்தோஷம். உடனே தாக்கியத்தை எடுத்து ஃபைல் எடுத்து உத்தரவு போட்டான், சீல் போட்டான், அரசாங்கத்துல உத்தரவு போட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தானியேல் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவன் தேவனை ஆராதிக்கிற மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சும் கதவை திறந்து வச்சுட்டு கிழக்கு பகுதியிலே எருசலேம் இருக்க அந்த தேவாலயத்துக்கு நேராக, இந்த எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து கையை உயர்த்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். அப்படி எப்படி விண்ணப்பம் பண்ணான்றதை நீங்க பாருங்க, தானியேல் 6:10 நம்ம படிப்போம். தானியேல் 6:10, தானியேல் புத்தகம் 6:10 நான் படிக்கிறேன் பாருங்களேன், என்ன எப்படி எழுதியிருந்தேன் பாருங்க. தானியேலின் புத்தகம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக ஜன்னல் வழியாக திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி என்ன பண்ணா, ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். எல்லாம் சொல்லுங்க, ஜபம் பண்ணி. எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, எப்படி ஸ்தோத்திரம் பண்றான் பாருங்க. அவனுக்கு ஏன் ஸ்தோத்திரம் பண்ணான்னா, அவனுக்கு தெரியுது ராஜாவிட ஒரு பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுது சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தின் நிமித்தமாக என்னை சிங்க கபிலே போடுவார்கள், என்னை கொன்று போடுவார்கள் என்று தெரிந்தால் அவன் என்ன நினைச்சிருந்தானா, அந்த சிங்கத்தையும் அழிவையும் பார்க்கறதுக்கு மேல தான் ஆராதிக்கிற தேவன் பெரியவரா கண்முடி நிறுத்தினான். அந்த பெரிய தேவனை கண்முடி நிறுத்தின உடனே அவன் ஜெபிக்கும் பொழுது பயந்து ஜெபம் பண்ணல, அவன் தேவனை ஸ்தோத்திரம் பண்றான். ஏன், அவனுக்கு தெரிகிறது செங்கடலை பிளந்தவர் நம் தேவன், எரியோவின் பதிலை தகர்த்த என்னுடைய தேவன், இந்த தேவன் மாறாதவர், இந்த தேவன் சர்வ வல்லவர், நித்தியமானவர், அவர் மாற்றப்பட முடியாது என்பதை தானியேல் அறிந்தபடினாலே இந்த சேலஞ்ச் அவனை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, அழுவில புலம்புல பயப்படல கலங்கல, அவன் பிரச்சனையின் மத்தியிலே எதிராக வேறொரு காரியத்தை நினைத்து அவன் தேவனை வழக்கம் போல ஆராதித்து இப்படி பிரச்சனை இருந்தாலும் தேவனுக்கு அவன் நன்றி செலுத்தினான். இன்னைக்கு ஏன் ஸ்துதி வருவதில்லை, ஏன் ஸ்தோத்திரம் வருதில்லைன்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனை கண்ணுமடியே வந்து நிறுத்திடுவோம். கொலேசியர் 4:2 பார்ப்போம், கொஞ்சம் வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன், பிறகு நம்ம அப்படியே செய்திக்கு போவோம். கொலேசியர் 4:2, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜபத்திலே விழித்திருங்கள். எனக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது பாருங்க, இது என்ன இடைவிடாம ஜபம், இது எப்படி அது இடைவிடாம ஜபம்ன்றது. இப்ப பாருங்க, இதெல்லாம் ஜபத்தை குறித்து போதிக்கும் போது எப்படி புரியுது பாருங்க. ஜபம் பண்றதுக்கு முன்னாடியே நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என் தேவன் விருப்பம் என்னை குறித்து விரும்புகிறான். பிறகு எனக்கு தெரிகிறது நான் ஜபிக்கும் பொழுது என்னுடைய விருப்பத்தை என் விருப்பத்தின்படி அல்ல, அந்த ஜபத்திலே தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு என்ன தேவையோ, அந்த வாக்கு தத்தம் என்னவோ அதை எடுத்து பொறுக்கி அதை அடிப்படையாக்கி அப்புறம் நான் ஜபம் பண்றேன். அப்படி தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக்கி ஜபிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் தெரிகிறது, அந்த வார்த்தை சத்தியமானது, அதிலே தேவனுடைய சித்தம் இதில் இருக்கிறது, அவர் விரும்புகிறபடினாலே எனக்கு செவி கொடுக்கிறான் அறிந்திருக்கிறபடினாலே ஜபிக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தை எனக்கு கொடுக்கிறது. பிறகு நான் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஜெபம் முடித்த பிறகு சந்தேகப்படாதபடி என் எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையினால் நான் மனதை புதுப்பிக்கிறேன். பிறகு வேதத்திலே நான் இன்னொரு காரியத்தை செய்கிறேன், ஜெபம் முடித்த பிறகு ஆமென் என்று சொன்ன பிறகு சந்தேகம் வராதபடி விசுவாசத்தை காத்துக் கொள்கிறேன். பிறகு என்ன செய்கிறேன், இடைவிடாம அந்த வார்த்தையை என் கண்ணு மடி நிறுத்துறேன். பிறகு நான் என்ன பண்றேன், அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைத்து பிரச்சனை ஒரு பக்கம் பெருசா இருந்தாலும் வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லைன்னு கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப இடையே விடுறதில்ல, இடைவிடாமல் ஜபிக்கிறோம். இப்படி நீங்க ஜபிக்கிறதுல வேதம் சொல்லுது, பவுல் எழுதுறா, ஜபத்திலே இந்த வசனம் யாருமே கண்டுகிறது இல்லை. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதா, அதை புடிச்சிட்டாங்க பாரு நம்ம ஆளுங்க, அதை பிடிச்சி ராத்திரிலாம் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லா தூங்குறது. விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கவனிங்க, அப்படியே தூங்காம அப்படியே கண்ணை அப்படி வச்சுட்டு ரெண்டு குச்சியை கண்ணு உள்ள வச்சுட்டு அப்படியே தூங்கு இப்படியே உட்காந்துருக்கிறது இல்லை.
விழிப்புள்ளவர்களாய். அதான் சொல்லுங்க. ஒன்று பேதுருவின் புத்தகத்திலே பவுல் 5 சொல்கிறார், நீங்கள் தெளிந்த புத்தியாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள். சரி, அத என்ன சொல்லுதுன்னா, நீங்க தெளிவாயிருங்க, மனதில் தெளிவாயிருங்க, சில காரியத்தை நீங்க அலர்ட்டாருங்க, புரிந்து கொள்ளுங்கள், விழிப்பாயிருங்க. உங்க கண்ணு முன்னாடி, உங்கள் மனக்கண் முன்பாக இன்றைக்கு பிசாசு பொய்யான காரியங்களை கொண்டு வந்து நீங்கள் பதில் பெற முடியாது. தன்னை பெரியவனை போல நீங்கள் ஆராதிக்கிற தேவன் முடியாததை போல உங்களுக்கு முன்பாக தன் பிரச்சனையை கொண்டு அவன் கொண்டு வரும்பொழுது நீங்கள் விழிப்படையணும். எப்பேற்பட்ட தேவனிடத்தை நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஒருபொழுதும் நீங்கள் மயக்கம் அடையாதபடி, மயக்கத்திலிருந்து வெளியே வரும்படி ஒரு தெளிவான ஒரு விழிப்புள்ளவர்களாய் எப்போ அதையே உற்று பார்த்து விழிப்புள்ளவர்களாய். கவனிங்க, நான் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. நம்ம ஊரில் முதல் முதல்ல டிவி வந்தது பாருங்க, தமிழ்நாட்டில் இந்த சைடில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இவ்வளோ பெரிய பெட்டி மாரி இருக்கும். அப்போது அந்த டிவியை பார்க்கறதுக்கு ஒரே ஆச்சரியம் பாருங்க. அப்படியே யாராவது சில வீட்டில், எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த மதில் சுவர் மேலே ஏறி அந்த மேலே காம்பவுண்ட் வாலில் நின்று அப்படியே எட்டி பார்த்துட்டோம். கடைசி என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பேர் அந்த டிவி பெட்டியை வாங்கிட்டு இந்த ஒளியும் ஒளியன்னு ஒன்று வரும், அதை வந்து பார்க்குறதும் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சினிமா படம் போடுவாங்க பாரு. அப்படி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 25 டிக்கெட் மாதிரி வாங்கி உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இந்த டிவி பெட்டியை வாங்கி வச்சுன்னு சில பேர் வியாபாரம் பண்ணாங்க. இது மாதிரி உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்கள். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுயகரமான சம்பவம் நடந்துச்சு. இவங்கெல்லாம் டிவி எப்படி பார்த்துனுங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடியே அவங்க வீட்டில் இருக்கிற அண்டாங் குண்டாலாம் எடுத்துகிட்டு ஒருத்தன் ஒத்துப்பானே, இப்போப்பா நீ போ அப்படின்னு சொல்லி இந்த டிவியே பார்த்துருக்கான். இப்போ டிவி முடிஞ்ச பிறகுதான் தெரியுது, அடப்பாமல் நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் போயிருக்கேன், நீ பார்க்கலையா? இல்லைங்க, நாங்கள் டிவியே பார்த்துருந்தோம். அப்போ கமிஷனர் சொன்னார், விழிப்பாக இருக்கணும். போலீஸ் கமிஷனர் சொன்னார், விழிப்பாக இருக்கணும். நீங்கள் இப்படி விழிப்பு இல்லாமல் இருந்தால் எல்லா பொருளும் திருடு போயிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, விழிப்பாருன்னா கண்ணை திறந்து பார்க்கறது இல்லை, கண்ணு இருந்தும் வேற எதையோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியாம, விழிப்பு இல்லாம, அவேர்னஸ் இல்லாம, என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க வேறொரு காட்சியை பார்த்து நீங்க கலங்கி போயிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், நீங்கள் விழிப்புள்ளவர்களாயிருங்கள், உங்கள் தேவன் தமது குமாரனை கொண்டு என்ன செய்திருக்கிறார், அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்தீர்களே, அவரை விசுவாசித்திருக்கிறீர்களே, அவர் என்ன செய்தார் என்ற விழிப்பு உங்களுக்கு இருக்கட்டும். உலகத்தினுடைய காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் கேட்டால் என் தேவன் எனக்கு கண்டிப்பாய் பதில் கொடுப்பார் என்ற காரியத்தில் ஒரு விழிப்பு இருக்கணும். அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், விழிப்பாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் பிசாசு அவனுடைய காரியத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் சில பிரச்சனைகளை உண்டாக்கி அதை அப்படியே லைச்சு அப்படியே பார்த்துட்டு, சில பேர் புள்ளையே பார்த்துட்டு இருப்பாங்க, மகனையே பார்த்துட்டு இருப்பான், மகளையே பார்த்துட்டு இருப்பான், சில மனைவிமார்கள் புருஷனையே ஊத்து பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் எப்போ பாரு மனைவியே பார்த்துட்டு இருப்பான், சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில வியாபாரம் அந்த கஷ்டம் பணம் இல்லாத நிலைமை அதையே ஊத்து பார்த்துருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அதை ஊத்து பார்த்துருக்க, விழிப்பாயிரு, நான் செய்ததை பார். சில பேர் வியாதியை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பலவீனத்தை பார்த்து சொல்றாங்க முடியல செத்துருவேன், அதையே ஊத்து ஊத்து பார்க்குறாங்க, என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு. நீங்க அதில் அதையே பார்க்காம விழிப்புணர்வாயிருங்கள், நான் சுகமானேன், நான் தரித்திரன் அல்ல, என் தேவன் தமது குமாரனை அனுப்பி எனக்காக சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்ற வார்த்தையில ரொம்ப விழிப்பா தெளிவா மன தைரியமா நீங்க சொல்லணும், கர்த்தரை துதிக்கணும். கண்டிப்பா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பதிலை கொடுப்பார். ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு ஆமேன்னு சொன்ன பிறகு இது வரணும். ஜபம் பண்றதுன்னா ஜபி போனோட முக்காடு போட்டுட்டு ஒரு ரூம்ல வந்து ஆண்டவர் ஜபம் பண்ணி ஆமேன் போட்டு முடிச்ச பிறகு முடியலைங்க ஜபம். ஹண்ட்ரட் பர்சன்ட் பெறணும்னா இதெல்லாம் நீங்க செய்யணும். பகலாப்ஸ் நல்லா கவனிங்க, என்னத்துக்கு பாஸ்டர் இதெல்லாம் போதிச்சுட்டு இருக்கீங்க, நாங்க தான் வந்திருக்கிறோம் இல்ல, நீங்க பேசாம கையை வச்சு ஜபம் பண்ணி அமைச்சிட்டு நாங்க போக மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் செய்ய தெரியாதங்க, எனக்கு நானும் செய்வேங்க அது, ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. எப்போ பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க முடியுமா? சில பேர் கேட்பாங்க பாருங்க,
உங்க பாஸ்டர் வீட்டுக்கே வர்றது இல்லையா? ஏன் அவர் வராரு? நல்லா கவனி, ஏன்னா அவர் போதிச்சது கிடையாது. அவர் அப்பப்ப வரணும் உங்க வீட்டுக்கு. நான் வரணும்னு அவசியமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் கேட்பீர்கள். அது நடுவில் விண்ணப்ப ஜபத்துல வேற யாருக்கும் வேலை கிடையாது. பரிந்து பேசுற ஜபத்துக்கு தான் நடுவில் ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனா விண்ணப்பத்த ஜபத்துக்கு நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாஸ்டர் கேட்டுக்கொள்வது எதுவோ இல்ல, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல மூணாவது ஆளுக்கு இடம் கிடையாது. விண்ணப்பத்தின் ஜபத்துல நீங்க கேட்டா 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவருடைய பிள்ளைகள், நானும் பிள்ளை. அவர் உனக்கு ஆண்டவர், எனக்கு ஆண்டவர். உனக்கு ரட்சகர், அவர் எனக்கு ரட்சகர். அவர் எனக்காக மரித்தார், அவர் உனக்காக மரித்தார். எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அதை உங்களுக்கு செய்திருக்கிறார். யூ ஆல்சோ என்டைட்டில். அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து. எப்படி நான் துதிக்கிறேன், நான் என்ன பண்றேன், கவனிங்க. துதி தொடர்ந்து வரணும். சங்கீதம் 106 சங்கீதம் 1 வசனம் நம்ம படிப்போம். சங்கீதம் 106 சங்கீதம். தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 106. அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா? கர்த்தரை துதியுங்கள். அவர் என்ன? நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்லா சொல்லுங்க. நிறைய பேர் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாது. உன் எல்லையை அதை தடை செய்யாதே.